வணக்கம். எல்லா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகளெல்லாம் நானும் ரவி அப்பாவும் எப்படி சந்திக்கிறோம், அதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? அதனால் கண்டிப்பாக அழகு சீரியலில் யூடியூப்பில் பார்க்கணுங்க. அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. போதுமா? சாதாரண ஆளு நினைச்சேன், நீ பயங்கர புத்திசாலியா இருக்க. உன்னை ஓம் வழியிலேயே நான் டீல் பண்றேன். உன் ரூம்ல நான் வச்ச கேமரா இருக்கடி, நீ என்ன திட்டம் போடுற, அடுத்து நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சிரிக்கிறியா? கொஞ்ச நேரத்தில் பாரு என்ன பண்றேன்னு. குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்டா சொல்லுங்க. வரமா? சரிமா. தா பூர்ணா. தேங்க்யூமா. நீ என்ன அப்பப்ப காணாம போயிடுற? போன் வந்துச்சேத்த. அப்படி என்ன முக்கியமான போன்? பூஜை நடக்கும்போது பாதியில் எழுந்து போலாமா? இல்லத்த, அது நீ இப்படி அப்பாவை மாதிரி முகத்தை வச்சு பேசும்போது உன்கிட்ட எதுவுமே என்னால சொல்ல முடியல. இதை பாரு பூர்ணா, பூஜை விரதம் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க ஏன் செய்யணும்? குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அடுத்த கொலு எல்லாம் நீயும் சுதாவும் தான் வைக்க வேண்டியதா இருக்கும். எல்லாம் பார்த்து கத்துக்குங்க, சரியா? சரிங்க. ஆமா மகேஷ் எங்க? தெரியல. என்ன பூர்ணா, நீ புருஷன் எங்கேன்னு கேட்டா அங்க போயிருக்காரு இங்க போயிருக்காருன்னு கரெக்டா பொண்டாட்டி சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அவர் சொல்லிட்டு போல தானே அர்த்தம். அவ நீங்க பேசிக்கிறது இல்லையா? அவர் பேசினாதானே அத்தை நான் பேசுறதுக்கு. நீ ஏமா அப்படி நினைக்கிற? அவன் பேசலன்னா இல்ல, நீ பேச ஆரம்பிக்க வேண்டியதுதானே. அப்படி என்ன உங்களுக்குள்ள கௌரவம் பாக்குற? பூர்ணா, உனக்கு வாழ்க்கை பத்தி இன்னும் தெரியல. திடீர்னு ஏதாவது நடந்து ஒரே நாள்ல திசை மாறிடும். அன்பும் அக்கறையும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்தாதான் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும். மனசு அமைதியா இருக்கணும்னா, இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் வராம இருக்கணும்னா, நீ மத்தவங்க மேல அன்பு காட்டினாதான் முடியும். புரிஞ்சுக்க. நீ எவ்வளவு புத்திசாலி பொண்ணு, உனக்கு போய் நான் சொல்லணுமா? சரி புரிஞ்சுக்கிறேன்.
நீங்க கவலைப்படாதீங்க. எனக்காக நீங்க கண் கலங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் பிறந்ததுலேருந்து பார்க்குற உங்கள் முகத்தில் என்னால் கண்ணீர் வரக்கூடாது. துக்கமான காலத்தில் ஆறுதல் சொல்கிறவங்க தான் கடவுள்னு புத்தர் சொல்லியிருக்காரு. சந்தோஷமாக இருக்குடா. தா சரி, இந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடு. இந்த ஸ்ப்ரேவை லட்டு மேல ஃபுல்லா அடிச்சு விடு. எதுக்குடி? இதுல மயக்க மருந்து இருக்கு. இந்த ஸ்வீட்ட நான் சுதாவுக்கு கொடுக்க போறேன். சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் படுத்து கிடக்கட்டும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். போன்ல ரெக்கார்டா பண்ற ரெக்கார்டு ஏன் வித்த என்னன்னு அவளுக்கு காட்டுறேன். சீக்கிரம் இவ பேச்ச கேட்டு ஸ்ப்ரேவை முழுசா அடிச்சு சுதா செத்துக்கித்து போயிட்டானா பிரச்சனை ஆயிடுமே. எதுக்கும் பாதி மட்டும் அடிக்கலாம். மா, என்னடா? முதல்ல சாப்பிடு. போதும். டேய், நான் மறுபடியும் சொல்றேன், தப்பா எதுவும் நடக்காதுன்னு என் மனசுக்கு படுது. நீ தைரியமா இருக்கணும். நீ கலங்கும் போதெல்லாம் நான் உடைஞ்சு போயிடுவேண்டா. சரி போ. ஓகண்ணா, அடிச்சியா? அடிச்சிட்டி ஃபுல்லா? அடிச்சிட்டியா? ஃபுல்லா அடிச்சிட்ட. சரி, நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம், நீ இத போற வழியில டஸ்ட்பின்ல போடுற. சரி, ஓகே, நானே உனக்கு கால் பண்றேன். ஓகே டி. ஏய் சுதா, நீ எப்படி மயங்கி கிடக்க போறன்னு மட்டும் பாரு. ஏன் ரூம்ல மொபைல வச்சு ரெக்கார்ட் பண்றியா? உன் ரூம்ல என்ன நடக்குதுன்னு ஏன் கேமரால ரெக்கார்ட் பண்ணி உனக்கு வெக்கறண்டி ஆப்பு. என்ன பண்ண ஸ்வீட்டா? ஆமா, சரி உனக்கு கூட. ஏய், இது ரவியா தனக்கு சுதாவுக்கும் உனக்கு தான் அத்த கொடுத்தாங்கல்ல. ஒண்ணு கூட அதெல்லாம் முடியாது, போ. சுதா, எங்க ஸ்பை பென் கேமராவை காணும்? Thank you.
ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? தேடிட்டு இருந்தேன். ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? என்ன தேடி வந்தேன்னு சொன்னா நானே தேடி எடுத்து தருவேன்ல. சொல்லு, என்ன மறந்து வச்சுட்டு போனேன்? ஃபோனு, சார்ஜரு, சேஃப்டி பின்னு, ஹெட்ஃபோனு, பர்ஸு, இந்த மாதிரி ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? இங்கே எப்படி விட்டுட்டு போவே? என் ரூமில் உனக்கு என்ன வேலை சொல்லு? என்ன பொறியில் மாட்டிக்கிட்ட எலி மாதிரி முழிக்கிற? ஸ்வீட்டு நால ஜெயிச்சிருக்கேன், நான் தானே உனக்கு தரணும். அத்தை கொடுக்க சொன்னாங்க, வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இது உங்க ரெண்டு பேருக்கும். ஒரு நிமிஷம், உண்மையை சொல்லு, எதுக்கு இங்க வந்த? என் டெபிட் கார்டு எங்க வச்சேன்னு தெரியல, அதான் ஸ்வீட்டை கொடுத்துட்டு கார்டு இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்த. பார்த்து போறனா? எதை எங்க வச்சேன்னு நீ முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? அப்புறம் உனக்கு கொலு கிஃப்ட் ஒன்று தரணும், இரு. பெட்ரூம்ல கேமரா வைக்கிற அளவுக்கு உன் புத்தி போகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏன் என் பெட்ரூம்ல நீ போனை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாமா? நீ ஏதோ திட்டம் போட்ட, அதை கண்டுபிடிக்க தான் நான் அப்படி செஞ்சேன். அதை மட்டும் நான் செய்யலனா இந்நேரம் நீ என்ன பிடிச்சு கொடுத்து நான் எங்கேயாவது செத்து போய் கிடந்திருப்பேன். மறுபடியும் ஏதாவது பண்ணி மாட்டிக்காத, அப்புறம் நீயே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். இதுல எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, செக் பண்ணி ஏமாந்துடாத. சுதா, பென் கேமரா விஷயத்தில் நீ தப்பிச்சிட்ட, லட்டுல வச்சிருக்கேன் டி உனக்கு ஆப்பு. அனி வா. மகேஷ், பிஸியா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, நீ வா. என்ன சிங்கம் தூங்குதா? எப்ப பார்த்தாலும் தூக்கம் தான். அதெல்லாம் இருக்கட்டும், எங்க போயிட்ட நீ ஆளே காணோம்? ஆபீஸ் வேலையா ஒரே அலைச்சல். அப்புறம் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன், பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். கிஃப்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு பொக்கே அது வாங்கிட்டு வரலாம்ல. நாளைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. சரி, பூர்ணாவுக்கு விஷ் பண்ணியா? எதுக்கு? இந்த பிளான போட்டதே அவதான். பூர்ணாவா? பாஸ்கரோட அம்மாவை புடிச்சு கொடுக்க பிளான் போட்டது அவளா? என்னால நம்பவே முடியல. நீ அப்ப நான் போய் சொல்றேனா? நான் உங்களை நம்புறேன், ஆனா பூர்ணாவை நம்ப மாட்டேன். பாஸ்கரோட அம்மாவை புடிச்சு கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம், ஆனா நம்ம குடும்பத்துக்கு அவ நல்லது பண்ணுவாங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் போல. அப்படிலாம் இல்ல மகேஷ், நீ தான் உன் வைஃப நம்பணும். நீயே அவளை சந்தேகப்பட்டனா, மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? பூர்ணா தப்பு பண்ணியிருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கு காரணம் நானும். நீ ஏமேல பழி போட போறீங்களா? நான் எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா, அவ கேட்க மாட்டேங்கிறா. நீ நான் என்ன பண்றது? உங்களை இந்த வீட்டை விட்டே அனுப்பணும்னு அவ குறியா இருக்கா? உங்க மேல அவளுக்கு அப்படி என்ன வெறுப்பு? சூழ்நிலையும் மனநிலையும் தான் காரணம். நீ இப்படி கோவப்படாம கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. பூர்ணா உங்க அண்ணன் ரவிய கல்யாணம் பண்ணிக்க இருந்தவ, இந்த வீட்டுல இருக்கிற மூணு பசங்களுக்கும் அவதான் முறை பொண்ணு. சூழ்நிலையால ரவி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அது எவ்வளவு பெரிய துக்கம்னு தெரியும். சின்ன வயசுல இருந்தே அவன் கூட பழகினாள், உன்னாவ புருஷனாவே நினைச்சிருக்க மாட்டா. கிண்டல், கேலி, சண்டை சச்சரவுன்னு இருந்திருக்கும், உங்களுக்குள்ள நட்புன்னு இருந்திருக்காது. அப்புறம் எப்படி அன்பு வரும்? வரவே வராது.
அவளுக்கு அவ வாழ்க்கை தடம் புரண்ட கோவம், வருத்தம், ஏமாற்றம் இதெல்லாம் இருக்கு. அத நம்ம மாத்தணும். எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் ஆனா முடியலையே. அதெல்லாம் உடனே நடக்காது மகேஷ், கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நீ வெயிட் பண்ணிதான் ஆகணும். அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக, அவளுக்கு நீ தானே ஆறுதலா இருக்கணும், அன்பா நடந்துக்கணும். அவ சந்தோஷம் உன்கிட்டதான் இருக்குன்னு நீதான் அவளை நம்ப வைக்கணும், உணர வைக்கணும். அவ நிச்சயமா உன்னை நோக்கி திரும்புவா, அப்பதான் நீயும் நிம்மதியா இருக்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. நீ பூர்ணாவை எதிரியா பார்க்காம உனக்காக வாழ வந்த பொண்ணுன்னு நினைச்சு பாரு. அவ கோவப்பட்டாலும் நீ நிதானமா இரு, அவ வெறுத்தாலும் நீ அன்பு காட்டு. அவ பண்ற தப்ப நீ பெருசுப்படுத்தாம இருக்கிறது, அவ கோவத்துக்கு நீ கோவப்படாம அமைதியா இருந்து அவளுக்கு நீ நல்லது செய்ய முயற்சி பண்ணி பாரு. நிச்சயமா பூர்ணா மனசு மாறும். எனக்காக செஞ்சு பாக்குறியா பிளீஸ் மகேஷ். பூர்ணாவோட மாற்றத்துல உன்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் அடங்கி இருக்கு. எனக்கு புரியுது. இந்த ஸ்வீட்டையும் பூவையும் பூர்ணா கிட்ட கொடு. அவகிட்ட பேசு, ஒருவேளை அவ கோவப்பட்டாலும் நீயா போய் பேசு, அவ சந்தோஷப்படுவாள். சரியா? சூப்பர் பூர்ணா. என்ன? நீயும் அண்ணியும் சேர்ந்து அந்த பாஸ்கரோட அம்மாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? வீட்ல எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, நான் செஞ்ச ஒரு விஷயத்தை நீ பாராட்டுறது இதுதான் முதல் தடவை. என்ன பாக்குற? உன் பார்வை எனக்கு வித்தியாசமா இருக்கு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நான் உன்னை இது வரைக்கும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு தோணுச்சு. தப்பா புரிஞ்சு, தப்பா நடந்து, அதனால நீ தப்பு தப்பா யோசிச்சு. நான் என்ன தப்பு தப்பா யோசிச்சேன்? நான் செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இனி அப்படி நடக்க விட மாட்டேன். உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நமக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம். நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன். நீ சந்தோஷமா இருந்தா எந்த பிரச்சனையும் வராம நானும் சந்தோஷமா இருப்பேன். நீ சொல்றதை கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால அதை கொண்டாட முடியல. ஏன்னா நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். நான் விரும்பாம, நான் அறியாம ஒரு வாழ்க்கையை மேல திணிக்கப்பட்டிருக்கேன். அத ஒரு சுமையாதான் என்னால பார்க்க முடியுது. ஒரு கட்டத்துல உனக்கு நான் வைஃபா நடிக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கையை நான் ஃபீல் பண்றேன். என் சந்தோஷத்தை நான் தொலைச்சிட்ட மாதிரி, நான் போக வேண்டிய பாதையை மறந்து வழி தவறி போற மாதிரி பயமா குழப்பமா போயிட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் மறந்து சகஜமா மாறி உன்கிட்ட என்னோட ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் என்னோட விருப்பங்களையும் சொல்றதுக்கும் உன்னோட விருப்பங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நிச்சயமா நான் வெயிட் பண்ணுவேன். இந்த வீடு எப்பவும் சந்தோஷம் நிறைஞ்ச வீடா இருக்கணும். அப்பாடா, நல்லபடியா சுதா நீ சொன்ன மாதிரியே பேசியாச்சு. பூர்ணாவும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவான்னு தோணுது. உள்ள போனதும் ஸ்வீட்டையும் பூவையும் முதல்ல கொடுக்கணும்.
எடுத்துக்க. என்னது? ஸ்வீட். தெரியுது, எதுக்கு? சந்தோஷமான விஷயத்தை நாம ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடலாம். எனக்கு ஸ்வீட் பிடிக்காது, வேண்டாம். உனக்கு பிடிக்காத சில விஷயம் எனக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்காத சில விஷயம் உனக்கு பிடிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறத இன்னிலிருந்து ஆரம்பிப்போமே.